வேலண்டைன்ஸ் டே எப்படி உருவாச்சுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். ஃபெப்ரவரி 14 நம்ம லவ்வர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரையுமே கையில் பிடிக்க முடியுது. பீச், பார்க் அந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் சுற்றிட்டே இருப்பாங்க. அவங்க அன்னைக்கு கிரீட்டிங்ஸ் கார்டு, ரோஜாப்பூ ரோஸ் இந்த மாதிரி அவங்க லவ்வர்ஸுக்கு பிடிச்சதை ஏதாச்சும் வாங்கி கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி சிங்கிள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்றைக்கி பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவ்வே வேணான்னு சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ளே செம காண்டில் சுற்றிட்டுருப்பாங்க. 2nd century ரோம் நகர ஆட்சி புரிபவர் கிளாடிஸ் மிமி இவரோட கொடுங்கோல் ஆட்சிக்கு மக்கள் பயங்கரமாக பயப்பட்டாங்க. இவர் வந்து எல்லா மக்களையும் பயப்படுத்தியே இவர் வந்து அரசை கையில் வச்சுக்கிறாரு. இவர் இன்னொரு அறிவிப்பையும் விடுறாரு, இனிமேல் இந்த ரோம் நகரில் யாருமே திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பை விடுறாரு. அதை பார்த்து மக்கள் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. கல்யாணம் ஆக இருக்கிறவங்களும் அந்த டைமில் லவ்வர்ஸாக இருந்தவங்களும் என்னடா இதுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்காங்க. இப்போ எல்லா மூவிலேயும் ஹீரோ எப்படி அண்டி கொடுக்குறாரோ அதே மாதிரி தான் இந்த கதையிலையும் ஏற்றுக் கொடுக்குறாரு நம்ம வேலண்டைன். இந்த வேலண்டைன் என்கிற பாதிரியார் என்ன பண்ணுறாருன்னா, இந்த டைமில் அரசர் வந்து கிளாடிஸ் மிமி வந்து அதை சொல்கிறாரு திருமணம் யாரும் பண்ணிக்கக்கூடாதுன்னு. அந்த டைமில் இந்த வேலண்டைன் பாதிரியார் என்ன சொல் பண்ணுறாருன்னா, எல்லாரையும் ரகசியமாக நைஸாக எல்லாரையும் கூட்டு போய் ரகசியமாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. இந்த ரகசியத்தை தெரிஞ்சு கொண்ட கிளாடிஸ் மிமி அவங்களோட அரசர் கிளாடிஸ் மிமி என்ன பண்ணுறாருன்னா, இந்த வேலண்டைனை தூக்கி சிறையில் போட்டுறாரு. வேலண்டைனும் சிறை போயிடுறாரு. சிறையில் இந்த வேலண்டைனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. சிறையில் இருக்கிற வேலண்டைன் சிறைக்கு போய் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். சிறைக்கு போயிட்டு அங்கே சிறையில் உள்ள ஜெயில் காவலர் இருப்பார். அந்த ஜெயில் காவலரோட பொண்ணு தான் ஆஸ்டோரியஸ். அந்த ஆஸ்டோரியஸுக்கு கண் பார்வை கிடையாது. அவர் அந்த பொண்ணை வந்து இவர் காதலிச்சிடறாரு. இவரோட காதலை வந்து ஃபர்ஸ்ட் கிரீட்டிங்ஸ் கார்டு மூலமாக தெரிவிக்கிறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்ட ஆஸ்டோரியஸோட தந்தை வார்டன் என்ன பண்ணுறாருன்னா, ஆஸ்டோரியஸை அவங்களோட வீட்டிலையே சிறைப்பிடிச்சிடுறாரு. அதே டைமில் தான் இந்த வேலண்டைனை சிறையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை கல்லால் அடித்து சித்திரவதை செய்து அவரோட தலையை துண்டித்து கொல்லுறாங்க. அந்த டே தான் February 14. அதனால தான் இந்த February 14 தான் நம்ம எல்லாரும் வேலண்டைன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாதிரியார் வேலண்டைன் கொல்லப்பட்ட நாள் தான் February 14. இந்த February 14 வேலண்டைன்ஸ் டேவை தான் நாம் இப்போ எல்லா நாட்டிலையும் லவ்வர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த February 14 கலர் கோட்ஸ் வரைய இருக்கான், அதையும் கேளுங்க. ப்ளூ கலர்னா லவ் ப்ரொப்போசல் இன்வைட்டட், யார் வேணால் இப்போ ப்ரொப்போஸ் பண்ணலாமா. க்ரீன் கலர்னா வெயிட்டிங், யாருக்கோ ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களாம். ரெட் கலர்னா ஆல்ரெடி இன் லவ், யாரையோ ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருக்காங்களாம். பிளாக் கலர்னா ரிஜெக்டட் ப்ரொப்போசல், யாருக்கோ ப்ரொப்போஸ் பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணலாம். ஒயிட் கலர்னா ஆல்ரெடி எங்கேஜான். ஆரஞ்சு கலர்னா யாரையோ இப்போ ப்ரொப்போஸ் பண்ண போகிறாங்கண்ணா. பிங்க் கலர்னா ப்ரொப்போசல் அக்செப்டட், ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணிடுவாங்களாம். கிரே கலர்னா நாட் இன்ட்ரெஸ்டட், லவ்வே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பர்பிள் கலர்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், திரும்ப ட்ரை பண்ணுங்கள். எல்லோ கலர்னா ப்ரோக்கப், ஆல்ரெடி ப்ரோக்கப் ஆனது. ப்ரௌன் கலர்னா ப்ரோக்கன் ஹார்ட்ஸ், ப்ரோக்கன் ஹார்ட்ஸ் ஆல்ரெடி உடஞ்சி போயிருக்கிறது. இதுதான் இந்த கலர் கோட்ஸோட மீனிங். வீடியோவை பார்த்தவங்க லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த February 14 உங்கள் லவ்வர்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுங்கள். இதில் போட்டு சிங்கிள் மற்றவங்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். லவ்வர்ஸ் டேவை லவ்வர்ஸ் கூட தான் செலிப்ரேட் பண்ணணும்னு இல்லை, உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு பிடிச்ச யாருக்கு உங்கள் மேலே அதிகமாக லவ் இருக்கோ அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து அப்படி கூட செலிப்ரேட் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.